திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர், விராலிமலை போ ஆறுமுகம் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட செயலாளர், அறந்தாங்கி ஆசிரியர் அமல்தாஸ் எம்ஏ எம்எட் முன்னாள் ஓய்வு பெற்ற ஆசிரியர், புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் திருமயம் சிவகுமார் பிஏ பிஎட், புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர், திருவையாறு வழக்கறிஞர் சோ கோ உத்தராபதி திரு தஞ்சை தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர், தஞ்சாவூர் வழக்கறிஞர் கு பெரியார் செல்வன் தஞ்சாவூர் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர், திருவாரூர் மு தியாகராஜன் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர், ரா சவுந்தரபாண்டியன் திருவாரூர் மாவட்ட துணை செயலாளர், மன்னார்குடி சதீஷ் டிஇ திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர், திருத்துறைப்பூண்டி ஏ கே சுரேஷ் பிபிஏ திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற கல்வி செயலாளர், கீழ்வேளூர் பொறியாளர் சோ முத்தழகன் டிசிஇ நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர், பெரம்பலூர் ஜே பாலாஜி பெரம்பலூர் மாவட்ட செயலாளர், நாமக்கல் ரா செல்வகுமார் நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், அந்தியூர் ஆ இமனன் ஈரோடு மாவட்ட செயலாளர், அவனாசி மு சாம்பேல் திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர், மடத்துக்குளம் க மகலிங்கம் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர், சூலூர் மோ சந்தர்குரு கோவை மாநகர் மாவட்ட செயலாளர், வால்பாறை மா செந்தில் முருகன் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர், பல்லாவரம் அஜித்குமார் செந்தில் பாவட்டு மாவட்ட செயலாளர். ஃபஸ்ட்டு ஃபேஸில் 60 பேர் அறிவிச்சிருங்க, செகண்ட் ஃபேஸ் நாளைக்கு அல்லது நாளைக்கு மறுநாள் வந்துடுங்க. ஆமாங்க. முதல்வர் வேட்பாளர் கட்சியினுடைய தலைவர் யார? அவங்க தான் முதல்வர் வேட்பாளர். ஆமாங்க. இல்லை, இப்போ இது இந்த நிமிடங்களிலும் புதிய தமிழகம் கட்சி தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுக்காகவும், அதாவது கடந்த 30 வருடங்களாக புதிய தமிழகம் கட்சி தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் தொடர்ந்து நிலை கொண்டு வருகிறது. நாங்கள் வந்து தமிழகத்தில் ஒரு வலுவான அரசியல் கட்சி என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சி. தமிழகத்தில் வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச், வெறும் இலவசங்களால் மட்டுமே தமிழகம் அடையாளப்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து தமிழகத்தை வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கிட்டு செல்ல வேண்டும். அதைவிட மிக முக்கியமாக தமிழக சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக வலுவான போர்க்குரல் எழுப்பக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலையாய நோக்கம். அதேபோல் நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தொடர்ந்து வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் பிரிவிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறோம். எனவே இதுபோன்ற கோரிக்கைகள் முன்னெடுத்து வந்து இந்த தேர்தலில் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். விரிவான தேர்தல் அறிக்கை, அதாவது வந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நாளை அல்லது நாளை 14 காலை வந்து நாங்கள் தேர்தல் அறிக்கையும் இரண்டாவது பட்டியலும் நான் அறிவிப்பேன். ஆல்ரெடி வந்து 4 பேர் வந்து காம்படிஷன், 4 முதல்வர் வேட்பாளர்கள் வந்து காம்படிஷன்ல இருக்காங்க. பஞ்சாவதா நீங்களும் வந்து இந்த தேர்தல வந்து காம்படிஷன்ல வரீங்களா சார்? இப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அதாவது களத்துல எத்தனை பேர் வேண்டும், ஜனநாயகத்துல எத்தனை பேர் வேண்டும் இருந்தாலும் வரலாம். நீங்க ரெண்டாவது கட்டத்தை பாருங்க, அதுதான் தெரியும். பட்டியல நாளைக்கு மறுநாள் வந்து நாங்கள் வந்து எத்தனை தொகுதி போட்டியிருக்கிறது முழுமையான பட்டியல் உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லை, அதாவது எத்தனை தொகுதிங்கிறது வந்து நாங்கள் வந்து ரெண்டாவது பட்டியலில் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய புதிய தமிழகம் கட்சி சட்டமன்ற தேர்தலை தனித்து களம் காண்கிறது. நிலையில் 60 பேர் கொண்ட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அறிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.